சில குட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம். தற்பொழுது பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் எப்பொழுது? ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே வந்து அன்று திறப்பாங்களா, இல்லை மீண்டும் தள்ளி போகுமா அப்படின்றத நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. மீண்டும் தள்ளி போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். விடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வாங்க விடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு எப்போ அப்படின்றது ஒரு கன்ஃபியூஸில் இருந்தீங்க. ஃபஸ்ட்டு 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு மாற்றினாங்க. இப்போ அந்த 10ஆம் தேதியிலிருந்தும் அடுத்தது 15ஆம் தேதிக்கு அப்புறமா மாற்றணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் மாற்றுவாங்களா இல்லை மாற்றி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றி ஆகிறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரவின் பொழுது மழையின் தாக்கம் இருக்கிறது, பகலின் பொழுது ஃபுல்லாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வெதர் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் எப்பொழுது 100 டிகிரியே கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா பதிவாகுதோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை வந்து திறக்கிறத ஒத்தி வைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அண்டை மாநிலங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்பொழுது வெப்பம் எப்பொழுது தணிகிறதோ அது வரைக்கும் வந்து பள்ளிகள் விடுமுறை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதே நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுகிறது. மினிமம் அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ணாவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இடங்களில் வெப்பத்தின் தாக்கம் வெகுவாகவே அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலின் தாக்கத்தால் நிறைய பேர் மழைங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நாளே நல்ல அழகாக கரெக்டாக வந்து அமைந்தால்தான் அந்த வருடம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து நம்மளுடைய கவர்மெண்ட் சைடு வந்து பண்ணுவாங்க அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு 1 ஆர் 2 டேஸ் அப்படின்றது. அதாவது இதே நாளில் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து பள்ளிகள் போகிறீங்களா இல்லை விடுமுறை ஒத்தி வைக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ 10th எப்போ ப்ரோ ஸ்கூலு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கீங்க. 10th இருக்கட்டும், எல்லாமே A to Z எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஒரே டைமில் தான் வைப்பாங்க, ஓகேங்களா? ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட எல்லாருக்குமே வந்து ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுறது தான் வந்து முடிவு. ஸோ கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு வேறு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதுனால அது ஒரு பக்கம் கவர்மெண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால பள்ளிகள் திறப்பு குறித்து தற்போது வரைக்கும் பேச மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது பள்ளிகள் 10ஆம் தேதி வந்து திறக்கிறன்னு சொல்லியிருக்காங்களா, 9, 8 இந்த டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெதரை செக் பண்ணுவாங்க, அதாவது வெப்பத்தை வந்து செக் பண்ணுவாங்க. அதிகமாகவே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் குறையாமல் வந்து இருந்து அதே அதிகரித்து கொண்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல்ஸ் லீவ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின் தான் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ சில குட்டீஸ் கண்டிப்பாக வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது உன்னை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாகவே தள்ளி போகும். ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி போகிறதுக்கு ஓகேவா, இல்லை இன்னும் தள்ளி போனால் நல்லா தான் இருக்கும் ப்ரோ இப்போவே வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களான்றதை மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கான ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் மேலும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்ட தகவலை எப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, செலவு குட்டீஸ், பை பை, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ